சமாதானமும் பெருகுவதாக. அடுத்த வாரம் நமக்கு செகண்ட் வீக்காக இருக்கிறதுனால கர்த்தருடைய பந்தி ஆசரிக்கப்படும், சபையார் ஆயத்தமாக வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே வைக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12:12-27.
நான் கட்டுவேன். அப்ப அவருடைய சபைக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா நம்மளை கட்டுகிறது யாரு? கர்த்தராகிய இயேசப்பா இல்லையா? அவர் தான் கட்டுகிறார். அதுல வசனம் முடியும் போது போடப்பட்டிருக்கிறது, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்ப நம்ம சபைக்குள்ள இருக்கும் போது பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு செபாஸ்டின் ஜபத்தை நடத்தும் போது கூட சொன்னாங்க, ஆலயத்திலிருந்து நம்ம தேவ சமூகத்துல வந்து நம்ம அந்த நம்ம ஜப உணப்பத்தை வைக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆலயத்திலிருந்து அந்த சத்தத்தை நான் கேட்டேன். மல்கியால சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள், நான் அதை கவனமாக உற்று கேட்பேன். இது உலகத்தில் உள்ளவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ளும் போது பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவன் நினைச்சு வரான், தன் பிள்ளைகள் என்ன செய்கிறதுன்னு அப்படி உற்று பார்த்து காது கொடுத்து கேட்பாங்களாம், என் பிள்ளைகள் என்ன பேசுகிறது என்று. அப்போ நிச்சயமாகவே தேவ சமூகத்தில் நம்ம வைக்கக்கூடிய ஜப உண்ணப்பங்கள் நிச்சயமாகவே பரலோகத்தில் போய் எட்டுகிறது இல்லை. இது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தந்திருக்கிறார். சாலமோன் ஆலயத்தை கட்டும் போது அந்த இடத்துல அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல ஏறெடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு ஜபத்துக்கு என் கண்கள் திறந்ததாகவும் இருக்கிறது, என் செவிகள் எப்போதும் கேட்கிறதாகவும் இருக்கிறது. அப்போ எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த மனசில் இந்த நிச்சயம் வேணும். நம்ம தேவ சமூகத்தில் வந்து நம்ம அவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கக்கூடிய நம்ம ஜபங்கள் ஜப விண்ணப்பங்கள் நிச்சயமாகவே எங்கே போய் எட்டுகிறது? பரலோகத்தில் போய் எட்டுகிறது. ஆனால் சில நேரங்களில் நம்ம நினச்ச நேரங்களில் அதற்குரிய பதில் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே பரலோகத்தில் போய் எட்டுனா நிச்சயமாகவே அதற்கு தேவன் அதற்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். இந்த நாளில் அந்த சபையை குறித்து சில காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். மூன்று காரியங்கள் பாருங்க. சபைன்னு சொன்னால் முதல்ல ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னது? அது அவருடைய சரீரத்தில் நம்ம அங்கமாக மாறுகிறது. CHURCH சர்ச்சுக்கு இங்கிலீஷில் சொல்லியாச்சுன்னா CHURCH அப்படின்னா என்னது? நீ தான் சபை. நீ இல்லாம சபை கர்த்தருடைய சபை பூரணப்படாது. இது நல்ல அந்த நமக்கு எழுதுக வசதி இல்லை. CHURCH அப்படின்னா என்னது? நீங்க தான், நீங்க ஒவ்வொருத்தரும் தான் தேவ சபையில ஒரு அங்கம். நீங்க இல்லைன்னா அது என்ன ஆகாது? சபை பூரணப்படாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம எந்த விதத்திலும் சபைக்கு இடர்லாக, சபைக்கு குந்தகம் வரக்கூடிய அளவில், சபைக்கு இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய அளவில் நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. என் நிமித்தம் என் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரன் அல்ல, என் நிமித்தம் என் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரி என்ன செய்யப்பட்டு விடக்கூடாது? அவள் இன்ஃபெக்டட் ஆக்கிவிடக்கூடாதுங்கிறது அந்த நல்ல கான்ஃபிடன்ஸ் நமக்கு இருக்கணும். சபையை பற்றி சொல்லும்போது பாருங்க, அது ஒரு யூனிட்டி இல்லை. மூணு காரியங்கள் இந்த மத்தியில் சொல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன். முதல்ல யூனிட்டி, ரெண்டாவது டிசிப்ளின், மூணாவது லிபரேஷன். இந்த மூணு காரியங்களும் ஆண்டவர் விரும்புகிற காரியங்கள். அநேக காரியங்கள் இருந்தாலும் இந்த நாளில் இந்த மூன்று காரியங்களையும் குறித்து சுருக்கமாக சொல்ல வாஞ்சிக்கிறேன். பாருங்க, இப்போ யூரோப்புன்னு நம்ம சொல்லும்போது பாருங்க, யூரோப்பில் நிறைய நாடுகள் இருக்குது இல்லையா? எல்லாம் வித்தியாசமான நாடுகள். நமக்கு பார்க்கும்போது யூரோப்புன்னா ஒரே மாதிரி தெரியுமா இருக்கும், ஆனால் யூரோப்புன்னா வித்தியாசமான நாடுகள். இத்தாலியும் இங்கிலண்டும் வித்தியாசம். இத்தாலியில் அவங்க பேசுகிறது வித்தியாசம், சாப்பிட்ற சாப்பாடு வித்தியாசம். இங்கிலாண்டில் அதே மாதிரி அவங்க சாப்பிட்றது வித்தியாசம், அவங்க உணவு வகைகள் வித்தியாசம். அதே மாதிரி பாருங்கள், சுவிட்சர்லேண்டும் ஸ்வீடனும் பார்த்தா ஏகப்பட்ட வித்தியாசம். ஆனால் இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன செய்கிறாங்க? யூரோப் என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியா, இந்துஸ்தானின்னு சொல்லியாச்சுன்னா என்னது? இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருக்கு? 29 7 யூனியன் டெரிட்டோரி இருக்கிறது இல்லையா? 29 ஸ்டேட்டும் 7 யூனியன் டெரிட்டோரியும் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து தான் இந்துஸ்தானி அல்லது இந்தியா. அப்போ இப்பாருங்க, ஒவ்வொருத்தருக்குடைய கல்ச்சர் வித்தியாசம், உணவு பழக்கங்கள் வித்தியாசம், லாங்குவேஜ் வித்தியாசம். ஆனால் இதெல்லாம் சேர்ந்து தான் என்னது? யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி சிஸ்டர் அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். இதுதான் இந்தியா. அதே மாதிரி தான் சபைன்னு சொன்னாலும் எப்படி எல்லாரும் வித்தியாசமாக இருக்கிறோம், அப்படி வித்தியாசமாக இருக்கக்கூடியவங்களை இணைத்து தான் ஆண்டவர் நினைச்சுறாரு சபையாக ஒரு மனதோடு அந்த இடத்துல கூட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
இல்லையா பாருங்க, ஆதியில நம்ம வேதத்துல பார்க்கும்போது ரோமர் 1:14 வாசிங்க. ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். இல்ல அந்த இடத்துல நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. கிரீக்ஸ் இங்கிலீஷ்ல கொஞ்சம் கூட அழகா போடப்பட்டிருக்கிறது. இதுல கிரீக்ஸ் அண்ட் நான் கிரீக்ஸ் அப்படி போட்டிருக்காங்க, வைஸ் அண்ட் ஃபூலிஷ். இன்னொரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன்ல கிரீக்ஸ் அண்ட் பார்பேரியன்ஸ் போட்டிருக்கு. அந்த லாங்குவேஜ் அந்த இது இருக்கா அந்த டிரான்ஸ்லேஷன்? பாருங்க, பார்பேரியன் என்னது? காட்டு மிராண்டி இல்லையா. இன்னொரு இதுல போட்டிருக்கு சித்தின்ஸ் கூட, அதுல ஒரு வார்த்தை வருது. எப்படி இருக்காங்களா, ஆண்டவர் எப்படி இணைக்கிறார் பாருங்க, யூதர்களையும் கிரேக்கர்களையும், அதே மாதிரி புத்தி உள்ளவர்களையும் புத்தி இல்லாதவங்களையும், நல்ல இன்டலெக்சுவல் உள்ளவங்களையும், காட்டு பிராண்டிகள், இவங்க எல்லாரையும் சேர்த்துதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, சபையாக இணைக்கிறார் இல்லையா. ஆண்டவர் இதைத்தான் விரும்புகிறார், அந்த யூனிட்டி. பாருங்க, இந்த ரெயின்போல பார்க்கும்போது இப்போ ஒரே மஞ்சள் கலராக எல்லா இடத்துலேருந்தையும் இருக்கிறத விட ரெயின்போல நிறைய கலர் சேர்ந்துருக்கும் போது நமக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரியுது. அதே மாதிரி நம்மள்கிட்ட கல்வி அறியது நல்ல படித்தவங்க உண்டு, நல்ல இன்டெலிஜல். கிரீக்ஸ்ன்னு சொல்லும்போது அவங்க யாரு, வெரி ஞானிகள், ரொம்ப இன்டெலெக்சுவல் உள்ளவங்க, அவங்க ஐக்யூ ஸ்டாண்டர்டு ரொம்ப ஹை. ஆனால் ஆண்டவர் எப்படி நினைக்கிறாரு, ஒரு பக்கத்தில் நல்ல ஸ்டாண்டர்ட் உள்ள இன்டெலெக்சுவல் உள்ள ஒருத்தனையும், பக்கத்தில் ஒரு காட்டு மிராண்டி படிப்பறியாதவன், இவங்க ரெண்டு வரையும் சேர்த்து தான் ஆண்டவர் நினைச்சாரு, சபையாக இணைக்கிறார். உலகத்தில் நிறைய கிளப்ஸ் உண்டு, நிறைய ஃபெல்லோஷிப் உண்டு, நிறைய அசோசியேஷன் உண்டு இல்லையா. இன்ஜினியர்ஸ் கிளப்னு உண்டு, டாக்டர்ஸ் கிளப்னு உண்டு, அட்வொகேட்ஸ் கிளப்னு உண்டு. அவங்கெல்லாம் என்னது, ஈக்குவலாக இருக்கக்கூடியவங்க, அவங்களுடைய அந்த அந்தஸ்து ஈக்குவலாக இருக்கக்கூடியவங்க தான் கிளப்பாக இருக்கும். ஆனால் சபைன்னு வரும்போது எப்படி இருக்கு பாருங்க, ஒரு பக்கத்தில் அவன் நல்ல ஞானி, அவனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவன் யாரு, படிப்பறிப்பு இல்லாதவனாக இருக்கான். பொதுவே இன்டெலெக்சுவல் சொல்லும்போது அவனுக்கு நல்ல ஆங்கில ஞானம் உள்ளவங்களை நல்ல இன்டெலெக்சுவல்னு சொல்லுவாங்க. எது காரணம் என்னென்னா, அவனுக்கு நிறைய புக்ஸ் வாசிக்க முடியும், நிறைய சைட்டுகளுக்கு போய் நிறைய அறிவை சேகரிக்க முடியும். அவனுக்கு ஆண்டவர் கம்பெனியாக கொடுத்துருக்கக்கூடிய ஆள் யாரு, படிப்பறிவே இல்லிட்ரேட் பீப்புள்னு சொல்கிறாங்கல்ல, ஆனால் அவனை தெரியாத ஆட்கள் தான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ஆண்டவர் எப்படி உண்டாக்குறாராம், சபையாக உண்டாக்குறார். இதை பரலோகம் பார்த்து சந்தோஷப்படுகிறது. ரெண்டு பேர் ஈக்குவல் ஸ்டாண்டர்ட் உள்ள ரெண்டு நர்சஸ் மாதிரி சேர்ந்துருக்குது, நல்லது தான். ஆனால் அதில் விட சந்தோஷப்படுகிறத விட ஒரு நல்ல மெத்த படித்த ஒரு ஆளும் படிப்பறிவு இல்லாத ஒரு ஆளுமா சேர்ந்துருக்கும்போது பரலோகம் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுகிறது தான். என்னுடைய வாழ்க்கையில் நான் முதல்ல இங்கே வந்து அதிகமாக ஆண்டவரை தேட தொடங்கும் போது எனக்கு ஜெப பங்காளி யாருன்னு சொல்லியாச்சுன்னா, அந்த சமயத்தில் இவங்க சாமுவேல்னு சொல்லக்கூடிய ஒரு இருந்தார். அவருக்கு அப்போ 65 வயசு, எனக்கு அப்போ 25 வயசு. எங்கள் ரெண்டு பேருக்கும் தான், நானும் அவரும் தான் இது பார்ட்னர்ஸ். ஆனால் அவர் என்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுவார், ஒய்ஃபிட்ட ஷேர் பண்ணாதெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணுவார், ஜெபத்துக்காக அந்த மனம் விட்டு பேசுவார். அதே மாதிரி எனக்கு நிறைய சந்தேகங்களை அவர் கிளியர் பண்ணி தந்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு நம்ம சொல்லுகிறத அவங்க மூணாவது ஆள்கிட்ட சொல்லாமல் தேவ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட மாத்திரம் சொல்லி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அப்படி என்ன நேசிப்பார் அவர், ஆழ்வின்னு சொன்னால் அப்படி உருகிடுவார். அவர் இப்போ உயிரோடு இல்லை, அவ்வளவு நான் ரொம்ப ஒரு எனக்கு தகப்பனுக்கு ஸ்தானம் இருக்கும், ஆனால் அவ்வளவு அன்பாக இருப்பார். அப்படி ஒரு ஜப பங்காளரை நீங்கள் ஒரு நமக்கு பங்காக பெற்றுக்கொள்வது நமக்கு ஆசீர்வாதம். வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. வேதத்தில் சொல்லியிருக்கு பாருங்க, பிலோமோன் யாரு, பிலோமோன் வேதத்தில் யாரு, பிலோமோன் பிலோமோன் தான். பிலோமோன் சொன்னால் ஒரு எஜமானன். ஓனோசிமோஸ் யாரு, அடிமை. நான் சொல்ல தயவு செய்து கேளுங்க, ஆண்டவர் எப்படி இணைக்கிறார் பாருங்க, பிலமோன் யாரு,
எஜமான், ஓனோசிமோஸ் யாரு? அடிமை. அடிமைன்னா அவனுக்கு என்னது? எந்த உரிமையும் கிடையாது. இப்ப நம்ம ஒரு சேர் இருக்குன்னா, இந்த சேரை நம்ம இஷ்டப்படி எப்படி வேணாலும் நம்ம இப்படி சேரை இப்படி போடலாம், திருப்பி போடலாம். இந்த சேருக்கு மஞ்சள் கலர் அடிக்கலாம், வெள்ளை கலர் அடிக்கலாம், ப்ளூ கலர் அடிக்கலாம், இல்லையா? நம்ம இஷ்டம், எஜமானுக்கு இஷ்டம். அதே போலதான் அந்த காலத்துல எஜமானும் அடிமையும், அந்த அடிமை என்ன வேணாலும் செய்யலாம். நான் முன்னாலே சொல்லியிருக்கேன், பைபிள் ஸ்டடியில் வந்தவங்களுக்கு தெரியும், ஒரு அடிமைன்னா அடிமை தனக்குத்தானே சொந்தம் கிடையாது, அடிமையின் மனைவி சொந்தம் கிடையாது, அடிமையின் பிள்ளைகள் அடிமைக்கு சொந்தம், அவனுக்கு சொந்தம் கிடையாது, அடிமையின் நேரங்கள் அவனுக்கு சொந்தம் கிடையாது. எல்லாருமே யாருக்கு சொந்தம்? எஜமானுக்கு சொந்தம். எஜமானுக்கு என்ன வேணாலும் செய்யலாம், அவனை அடிக்கலாம், குத்துலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனா சபையில்னு வரும்போது ஆண்டவர் எப்படி இணைக்கிறார் பாருங்க, ஓனோசிமோசையும் பிலோமோனையும் இணைத்து ரெண்டு பேரும் தான் பிரதர்ஸ். வெளியில அவன் எஜமான் அடிமை, ஆனா சபைக்குள்ள வந்த பிறகு ரெண்டு பேரும் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட சகோதரர்கள், இல்லையா? இதுதான் சபையில் உள்ள மிகப்பெரிய மேன்மை, இல்லையா? நமக்கு நேரம் போய் கொண்டிருக்கிறது, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக புரியும். அந்த ஜோவா மக்கள் இவனுவாங்க, இது ரெண்டு ஆடுகள். இது நான் சின்ன பிள்ளையில படிச்ச ஒரு கதை, அதை திடீர்னு இது எப்படி உங்களுக்கு இதை ஈஸியா புரிய வைக்கலாங்கிறதுக்காக யோசித்து கொண்டிருக்கும் போது அது ஞாபகத்துக்கு வந்து. ஒரு ரெண்டு ஆடுன்னு வச்சுக்கொள்ளுங்க, ரெண்டு ஆடு, நீ அங்க திரும்பி நில்லு, அந்த பக்கத்திலயும் புல் இருக்கு, இந்த பக்கத்திலயும் புல் இருக்கு, சரியா? அப்ப இந்த ஆட்டுக்கு என்ன செய்யணும்? இங்க உள்ள புல்லை சாப்பிடணும். நீ அங்க இழு, அவன் அங்க விட மாட்டாங்கிறான். அதே மாதிரி அந்த ஆட்டுக்கு அங்க உள்ள புல்லை சாப்பிடணும். ரெண்டு பேருக்குமே அங்க அவனுக்கு அந்த பக்கத்துல சாப்பிடணும், அத்துறாம இவனுக்கு இந்த பக்கத்துல உள்ள புல்ல சாப்பிடணும். ரெண்டு ஆட்டுக்கும், இந்த ரெண்டு ஆடும் எப்படி சாப்பிடும்? அது அங்க இழுக்குது, இது இங்க இழுக்குது. அதுக்கு பதிலா பாருங்க, யூனிட்டி சர்ச்சுன்னு வரும்போது என்ன செய்யணும்? நீ அப்படியே அவன் பக்கத்துல போ, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யலாம்? இதை பிரிக்கவே வேண்டாம், ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பக்கத்தில் உள்ள புல்லை சாப்பிடலாம். அது சாப்பிட்டு முடிச்ச பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பக்கத்தில் வந்து இங்கே உள்ள புல்லையும் சாப்பிடலாம், இல்லையா? இது ஒரு ஈஸி, நம்ம சின்ன பிள்ளையில படித்த கதை. கதையில் சிலர் ஆடுன்னு சொல்லுவாங்க, சிலர் கழுதைன்னு சொல்லுவாங்க, இல்லையா? ஆனால் பாருங்க, அது புரிந்து கொள்ள வேண்டியது என்னது பாருங்க, சபைன்னு வரும்போது அந்த யூனிட்டிக்கு அர்த்தம் என்னது? ஓகே, தேங்க்யூ. பாருங்க, ரெண்டு பேரும் அவரோர் வழியில தனித்தனியா இழுத்துட்டு போனா என்ன செய்ய முடியாது? ரெண்டு பேருமே சாப்பிட முடியாது. அதுக்கு பதிலா ரெண்டு பேரும் இணைந்து ஒருத்தருக்கா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல அந்த புல்லையும் சாப்பிடலாம், இந்த பக்கத்துல வந்தாச்சுன்னா இந்த புல்லையும் சாப்பிடலாம். அதே மாதிரி தான் பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு நிறைய தேவன் என்ன செய்திருக்கிறாரு, அங்கங்கே வைத்திருக்கிறார். நாங்களை போன முந்தா நேரத்தை அந்த பைபிள் ஸ்டடியில பார்த்தோம், பரலோகம் நமக்கு நிறைய பேங்குகளில் அங்கங்கே ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை போட்டு வைத்திருக்கிறார். அப்போ அதை என்ன செய்யணும்? நம்ம தான் போய் வித்ட்ரா பண்ணணும். இப்போ ரெண்டு பேரும் ஆளோருக்கு பக்கத்தில் இழுத்துட்டு இருந்தா என்ன செய்ய முடியாது? முடியாது. அதுக்கு பதிலாக ரெண்டு பேரும் இதில் பூமியில் இருவர் ஒருமனப்பட்டிருந்தா, ஆண்டவர் மத்தேயு 18:20 நினைக்கிறேன், மத்தேயு நிச்சயமாகவே அந்த காரியத்தை நமக்கு தருவேன். ஆனா பிரச்சனை என்னன்னா, ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு மனம் வராது. எப்பவுமே என்ன நினைக்கும்? ஒரு ஆடு நான் அந்த பக்கத்துல தான் போவேன்னு நினைக்கும், இந்த ஆடு இங்கதான்
போவேன்னு நினைக்கும். ஈவன் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸுக்கு மத்தியில் இல்லை, கணவன் மனைவிக்குள்ளேயும் அப்படி தான் இருக்கு. நமக்கு அன்னைக்கு செபாஸ்டியன் சொல்லும்போது சொன்னார், நான் எனக்கு ஒரு வீடு ஆசையாக இருந்து அந்த வீடை வாங்கலான்னு சொன்னால் ஒய்ஃபுக்கு இஷ்டம் இல்லைன்னு, கடைசியில் அந்த வீடு வாங்க முடியலன்னு இல்லையா, தப்பாக நினைத்துக்கொள்ளாதுங்க இல்லையா. பாருங்கள் அநேக நேரங்களில் பாருங்கள், ரெண்டு பேருக்கும் ஒரு மனம் வரும்போது தான் அது என்ன செய்யும், தேவ ஆசீர்வாதத்தை ரொம்ப எளிதாக கொண்டு வரும் இல்லையா. இது ஒரு நல்ல உதாரணம், உங்கள் மனசில் அப்படியே வைத்துக்கொள்ளுங்க. எண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பாருங்க, கணவன் மனைவியமாக சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாகவே இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாத புதிய ஆசீர்வாதங்களை, புதிய கிருபைகளை தேவன் தருவார். ஒருவேளை வீட்டில இருந்து ஒரு மனமா ஜெபம் பண்ணாலும் கூட, காலயத்தில் வரும்போது பரலோகத்தின் தேவனுடைய காதுகள் திறந்திருக்கிறது, கண்கள் திறந்திருக்கிறது. அதனால இங்கே ஜெபம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நிச்சயமாகவே பதில் உண்டு. அப்ப இந்த நாளில் நமக்கு இந்த செய்தி முடியும் போது நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாத புதிய ஆசீர்வாதங்களுக்காக நீங்க இணைந்து ஜெபிங்க, நிச்சயமாகவே தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். அதனாலதான் நம்ம பாடுகிறோம் அலங்கார வாசலாலே. உடனே என்ன செய்வாங்க, பின்சியோ பீட்ரோ அல்லது ஜோஷுவாவோ அவளை என்கிற
என்கரேஜ் பண்றதுக்கு என்ன செய்வாங்க, அவங்களும் சேர்ந்து அந்த பாட்டை தூக்கி எடுத்து என் மக்கள் அழகா பாடி முடிக்கும்போது என்ன சொல்லுவாங்க, ஜோனா என்ன அழகா பாடிட்டான்னு இல்லையா. அது குடும்பம். அதே மாதிரி நம்மளும் யார் தான், குடும்பம் தான். அதனால தான் நம்ம ப்ரேயர் இந்த வசனம் போடும்போது கிறிஸ்டியன் ப்ரேயர் ஃபெல்லோஷிப் ஃபேமிலின்னு போட்டிருக்கோம். வெளியில் நீங்கள் ஒருவேளை பெரிய பெரிய ஆட்களாக இருக்கலாம், ஆனால் இங்கே உள்ள வந்துட்டா நீங்கள் எல்லாரும் யார், நம்ம எல்லாரும் யார், ஒரு தகப்பன் பெற்ற பிள்ளையை போல, ஒரு அப்பா அம்மா பெற்ற பிள்ளையை போல, நம்ம எல்லாரும் சகோதர சகோதரி. இந்த யூனிட்டி நமக்கு வேணும், அது பரலோகம் விரும்புகிறது. ரெண்டாவது ஒரு காரியம் பாருங்க, சபைக்குள்ளேன்னு வந்தாச்சுன்னா நிச்சயமாகவே அங்கே என்ன உண்டு, ஆண்டவர் விரும்புகிற காரியம் தேர் இஸ் டிசிப்ளின் இல்லையா, ஒரு ஒழுங்கு. சகலமும் ஒழுங்கும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. இஷ்டத்துக்கு நம்ம செய்ய முடியாது, ஆண்டவர் சில ஒழுங்குகளை வைத்திருக்கிறார், அதன்படி தான் நம்ம செய்து ஆக வேண்டும். சகலமும் ஒழுங்கும் கிரமமாக செய்யப்பட கடவுது. அதுக்கு வேதத்தில் வாசிக்கிறதுக்கு நம்ம நேரம் இல்லாதனால காரியங்களை சொல்லிட்டு போகிறோம் பாருங்க. அது எப்படி ஆண்டவர் சொல்கிறாருன்னா, வித் கிரேஸ் அண்ட் ட்ரூத், வித் ஃபேம்னஸ் அண்ட் லவ் இல்லையா. பாருங்க நம்ம பார்க்கும்போது சிலர் வந்து எப்படி இருப்பாங்க, சில சபைகளில் போயாச்சுன்னா அந்த சபையை நடத்தக்கூடியவங்க எல்லாம் அந்த ரூல் ரூல் ரூல், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரூலில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அங்கே என்ன இருக்காது, அந்த கிரேஸ் அல்லது அன்பு இருக்காது. ஆனால் சிலர் சில ஊழியர்கள் பார்த்தாச்சுன்னா என்ன செய்வாங்க, அவங்க ரொம்ப அன்பாட்டு ரொம்ப கைண்ட்னஸாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஸ்ட்ரிக்ட்னஸ்ஸே இருக்காது. இது ரெண்டும் இருக்கணும் இல்லையா, கைண்ட்னஸும் இருக்கணும் ரூலும் வேணும் இல்லையா. அதை எளிதாக புரிந்து கொள்வதுக்கு பாருங்கள், ஆண்டவர் எப்படி முதல்ல நம்மளை மனுஷனை படிக்கும்போது முதல்ல ஸ்கெல்டன் இல்லையா, எலும்பை உண்டாக்கிட்டு அதை என்ன செய்தாராம், சதையால் மூடிவிட்டார். இந்த எலும்புன்னு சொல்லுவது என்னதுன்னா ரூல், எல்லா ரூலும். வெறும் ரூல்ஸ் வச்சு நம்ம ஏதாவது காரியங்களை செய்ய முடியுமா, செய்ய முடியாது. இப்போ ஒரு ஸ்கெலிட்டன் அங்கேருந்து இங்கே வந்தாச்சுன்னா எப்படி இருக்கும், நம்ம அவங்களுக்கு பிரைஸ்லாம் சொல்ல முடியுமா, முடியாது, கண்டாலே ஒதுங்கிடுவோம். ஆனால் சிலர் வந்து என்ன செய்வாங்க, ஒரே கிரேஸ் ரொம்ப கைண்ட்னஸ் என்ன போல இல்லையா, அதுவும் தப்பு. ரெண்டும் இருக்கணும், ஸ்ட்ரிக்ட்னஸும் இருக்கணும் கைண்ட்னஸும் இருக்கணும் இல்லையா. ஒரு அப்பா அம்மா மாதிரி ஒரு குடும்பத்துக்கு எப்படி 100% அம்மா வேணும், 100% அப்பா வேணும், 50-50 இல்லை, 100% அப்பா வேணும், 100% அம்மா வேணும் இல்லையா. அப்பா ஸ்ட்ரிக்டாக இருந்தால் அம்மா அன்பாக இருக்கணும், அம்மா ஸ்ட்ரிக்டாக இருந்தால் அப்பா அன்பாக இருக்கணும். ரெண்டு பேரும் இணைஞ்சாதான் நம்ம அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், அதே மாதிரி சபையும் ஆசீர்வாதம் இருக்கும். நினச்சி பாருங்கள், இப்போ இந்த டோரை திறக்கணும்னா நம்ம வெறும் எலும்பு ஸ்கெலிட்டின் வந்து அந்த டோரை திறக்க முடியுமா, முடியாது. அப்போ அந்த ஃப்ளஷ்ஷு சேரும்போது, அந்த ஸ்கின்னு அந்த தோல் சேரும்போது தான் அந்த ஹேண்டில் நமக்கு பிடிச்சி இழுக்க முடியும். நான் சொல்லுது புரியுதா. அப்போ அதே மாதிரி தான் ஒரு சபைன்னு வரும்போது தேர் மஸ்ட் பி டிசிப்ளின். அதனால் சில நேரங்களில் நான் சில நேரங்களில் யாராவது சின்ன சின்ன தப்பு செய்தாச்சுன்னா அவங்கள கடிந்து கொள்கிறது கிடையாது, கொஞ்சம் ஒதுங்கி இருந்துடுறது, கொஞ்சம் ஒதுங்கி இருந்தது. அப்போ தப்பு செய்தவங்களுக்கு நல்லா புரியும் நம்மகிட்ட என்னமோ மிஸ்டேக் இருக்குன்னு. அவங்கள்ட்ட ஏதாவது சண்டை போடுறதுக்கு பதிலாக, அவங்கள கோவப்பட்டு பேசுறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஒதுங்கி இருந்துடுறது. அப்போ தப்பு செய்தவங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் இல்லையா. அப்போ இது வந்து வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு ஒழுங்கு, வேதம் அப்படி தான் நமக்கு கற்றுத்தருகிறது இல்லையா. அந்த டிசிப்ளின் சபையில் வேணும். மூணாவது ஒரு காரியம் பாருங்க, சபையில் என்ன உண்டு, லிபரேஷன், லிபர். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, யோவான் 15 44 வாசிங்க, 11:44 யோவான் 11:44 அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான், அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார் இல்லையா. கட்டப்பட்டிருந்தான், கல்லறையில் வைக்கப்பட்டிருந்தான். இயேசப்பா வந்தாங்க, வந்த உடனே என்ன சொன்னாங்க, லாசருவே வெளியே வான்னு சொன்னாங்க. வெளியே வந்துட்டான், வெளியே வந்து இப்போ என்ன இருக்குது, கம்ப்ளீட்டாக கட்டப்பட்டிருக்குது. அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இல்லையா, சடலமாக உள்ளுக்கு இருந்து இப்போ வெளியே வந்தாச்சு, ஆனால் பிரேத சீலையால் சுற்றப்பட்டிருக்கிறது. ஆண்டோருடைய மகாபெரிய கிருபையினால் நம்ம சபைக்குள்ளே வரோம். நம்ம எல்லாரும் ஏதோ நம்மளுடைய நீதி நிமித்தம் நமக்கு ஆலயத்துக்கு வரல. ஆண்டோன்னைக்கு சகோதரி ஜபத்தை நடத்தும்போது சொன்னாங்க இல்லையா, ஆண்டவருடைய மகா பெரிய கிருபையினால அவருடைய இரக்க
ஒரே நாளில் நம்ம கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போகிறது கிடையாது. ஒன் பை ஒன், ஒன் பை ஒன், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த கட்டை அவிழ்க்க தேவன் கிருபை செய்கிறார். இல்லை அதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் என்ன செய்கிறார், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட்டுகளை தேவன் அவிழ்த்து விடுகிறார். இல்லையா பாருங்கள், நம்மகிட்ட பெருமை இருக்கலாம், கோபம் இருக்கலாம், முறுமுறுப்பு இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம். சிலர்கிட்டலாம் பார்த்து நம்ம சபையில் கூட சிலர்கிட்ட பாருங்கள், அவங்கள்ட்ட ஒன்றும் பேச முடியாது. கொஞ்சம் தப்பாக பேசிட்டுனா படீர்னு கோவம் வந்துடுது. இல்லையா 20 வருஷம் திட்ட கோயிலுக்கு வந்துகிட்டே இருக்காங்க, 15 வருஷம் கோயிலுக்கு வராங்க, இப்பவும் அவங்கள்ட்ட ஒரு வாரத்தை சரி முறை அவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேச வேண்டியிருக்கு. ஒரு வாரத்தை பேசுறதுனா கோவம் வந்துடுது நிறைய பேருக்கு. அது என்ன செய்யணும், இன்னும் அந்த கட்டு அவிழ்க்கப்படவில்லை. சிலருடைய வாழ்க்கையில் இருள் இருக்கும், சிலருடைய வாழ்க்கையில் அந்த பிரேத செயலே இருக்கும், கல்லறை செயலே இருக்கும். இல்லையா அப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்க்கப்பட வேண்டும். சிலருடைய ஜீவியத்தில் பாரம்பரிய சாபங்கள் இருக்கும், அது எப்போ அவிழ்க்கப்படும், நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம்னா அந்த வெளிச்சத்துக்குள்ளே வந்துடுறோம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக அதை அவிழ்க்கப்பட நம்ம இடம் கொடுக்க வேண்டும். இல்லை இந்த நாளில் அப்போ எல்லாரும் தயவு செய்து நம்ம எல்லாரும் அடுத்த ஒவ்வொருத்தரும் பக்கத்தில் உள்ளவங்களுக்காக மாறி மாறி இந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணி இந்த நாளையும் செய்ய முடிக்கல. அந்த 3 காரியங்கள் இந்த நாளில் பார்த்தோம். ஆண்டவருடைய சரீரம் தான் சபை இல்லையா. ஒரு குடும்பத்தில் எப்படி அப்பா அம்மா பிள்ளைகள்லாம் இருக்காங்களோ அதே மாதிரி சபையிலையும் நம்ம எல்லாரும் இணைந்து தான் சபை. இந்த சபையில் நிறைய குறைவுகள் இருக்கலாம் இல்லையா. ஒருவேளை ஒருத்தன் சின்ன பிள்ளையாக இருக்கலாம், ஒருத்தன் நல்ல மெச்சோர்டு உள்ள ஆளாக இருக்கலாம். அவங்க ரெண்டோரையும் தான் ஆண்டவர் இணைத்து சபையாக கட்டி கொண்டு வருகிறார். ஒருவன் நல்ல புத்திசாலியாக இருக்கலாம், ஒருத்தன் படிப்பறிவே இல்லாதவனாக இருக்கலாம், ஒருத்தன் நல்ல விவேகம் உள்ளவனாக இருக்கலாம், இன்னொருத்தன் காட்டு முராண்டி மாதிரி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இவர்களைத்தான் நம்மளைத்தான் இணைத்து சபையாக கட்டி கொண்டு வருகிறார். தேவன் விரும்புகிறது அதுதான். நம்மகிட்ட அவர் என்னத்தை பார்க்குற பாருங்க, பேதுருவையும் யோவானையும் தேவன் இணைத்து வைத்திருந்தார். பேதுரு சடச்சடச்சடா நிற்கக்கூடியவன், யோவான் பயங்கர ஃபாஸ்ட். ரெண்டு பேரையும் இணைத்து ஆண்டவர் அவர்களை கொண்டு அநேக காரியங்களை செய்தார். அதே மாதிரி நம்மளையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்ம இணைந்து ஒரு மனதோடு நம்ம வரும்போது தேவன் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். முக்கியமாக என்ன செய்வார், நம்ம குடும்பத்தில் உள்ள பாரம்பரிய சாபங்கள், பாரம்பரிய கட்டுகள் இதெல்லாம் கடந்து போக அவிழ்ந்து போக தேவன் கிருபை செய்வார். நம்மளோட ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ ஒருவேளை பாரம்பரிய சாபங்கள் இருந்திருக்கலாம். சிலருக்கு பாருங்க தலைமுறை தலைமுறையாக சோக்கடு வந்துகிட்டே இருக்கும். தாத்தாவுக்கு வரக்கூடிய சிக்னஸ்ஸு மகனுக்கு வரும், மகனுக்குள்ளது பேரனுக்கு வரும், அடுத்த தலைமுறைக்கு வந்துடும். ஆனால் நம்ம எனக்கு முன்னால் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவங்க குடும்பத்தில் எல்லாரும் 21 வயசானோடனே ஆம்பளை பிள்ளைகள் இறந்து போயிடுவாங்க. 21 வயசானோடனே ஆம்பளை பிள்ளைகள் இறந்து போயிடும். அப்போ அதனால அந்த குடும்பத்தில் எல்லாரும் பயந்துகிட்டே இருந்தாங்களாம், 21 வயசானோடனே இந்த பையனையும் இறந்து போயிடுவான்னு. ஆனால் அந்த 21 வயசு அவன் 20வது வயசில் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். ஒரு தடவை தற்செயலாக இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கூட இப்படி ஒரு ப்ரேயருக்கு போயிருக்கான். அங்கே சொல்லியிருக்காங்க, நீ கிறிஸ்துக்குள்ள இருந்தால் அந்த பழைய சாபங்கள் எல்லாம் போயிடும், எல்லாம் புதிதாயிரும். அப்போ அவனுக்கு மனசுலேயும் அந்த பயம் இருந்து கொண்டே இருந்திருக்கு, நான் 21 வயசானா நான் இறந்து போயிடுவேனோன்னு. அப்போ அன்னைக்கு அந்த வீட்டில் நான் அந்த ஊழியத்தில் அந்த ஜபத்தை நடத்தினவங்க சொல்லியிருக்காங்க, ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின். அப்போ அவனுக்கிட்டும் கேட்டிருக்கான், நான் இப்போ ஆண்டோருக்குள்ளே வந்துட்டா எங்கள் தலைமுறை தலைமுறையாக வரக்கூடிய அந்த சாபம் அந்த மரணம் எங்களை விட்டு எடுபட்டு போயிருமான்னு. அவங்க சொல்லியிருக்காங்க, நிச்சயமாகவே எடுபட்டு போயிடும், அந்த பழைய சாபங்கள் போயிடும், இனி உங்கள் குடும்பத்தில் அந்த வாலிப வயதில் மரிக்கக்கூடிய காரியம் வராது. அந்த தம்பி அதை நம்புனான், விசுவாசித்தான், அன்றைய தினமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். இப்போ அவனுக்கு 40-45 வயசுக்கு மேலே ஆயாச்சு. ஆண்டவர் கிருபையாய் அவனை ஜீவனை கொடுத்து காத்துக்கொள்கிறார். அப்போ எனக்கு அன்பான சகோதரனே, நம்ம எல்லாரும் இணைந்து இந்த நேரத்தில் நம்ம பக்கத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபிப்போம். ஒரு 5 நிமிஷம் ஜெபித்துட்டு இந்த நாளையும் காரியங்களை முடிக்கலாம். முக்கியமாக நம்ம சர்ச்சுன்னு சொல்லும்போது என்னது, கர்த்தர் நமக்குள்ளே இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம தேவனுடைய ஆலயமாக மாற முடியும் இல்லையா. யூ ஆர் த சர்ச். அப்படின்னா தேவன் நமக்குள்ளே இருக்கணும். ஒரு நிமிடம் கண்களை மூடி எல்லாரும் இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஏசப்பா நீங்கள் ஏன் உள்ளத்தில் வாங்க, என்ன உமது பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் என்ன இதயத்தில் வரும்போது நான் தேவனுடைய ஆலயமாக மாற எனக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளில் நான் செய்தியில் கேட்டபடி ஆண்டவரே, அந்த பாரம்பரிய சாபங்களோ பாரம்பரிய ஏதாவது நோய்களோ
என்னுடைய வாழ்க்கைக்கு பிறகு, என்னுடைய தலைமுறைக்கு பிறகு இனி வரக்கூடாது ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஏசப்பா என் வாழ்க்கையில் கடந்து வாங்க, என்னுடைய இதயத்தில் கடந்து வாங்க அப்படி நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு பாடலின் ஒரு அடியை பாடுவோம். பாடும்போது எல்லாரும் தயவு செய்து அவரோர் அவரோருக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது நமக்கு. எல்லாரும் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, அந்த பாடலின் ஒரு அடியை பாடுவோம். பாடி முடித்து விட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி நம்ம ஜெபம் பண்ணலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீர் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீர் இழைப்பார. தாகமுள்ளோரே மாறும் என்றார், தாகத்தோடு வாரும் சமாதியாளை கண்டார். தாகமுள்ளோரே வாரும் என்றார், தாகத்தோடு வாரும் சமாதியாளை கண்டார். தண்ணீர் கேட்டால் அவர் தாகம் தீர்த்தார், பாவம் மன்னிப்பை கொடுத்து மகிழ செய்தார். தண்ணீர் கேட்டார் அவர் தாகம் தீர்த்தார், பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழ செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீர் இயேசு வந்தை இழைப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்னைக்கு அந்த சமாரிய ஸ்திரீ தேவ சமூகத்தில் வந்தபோது தேவன் அவளுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தார். அந்த பாரம்பரிய சாபங்கள் அன்றோடு முடிந்து போனது. அதற்கு பிறகு அந்த சபிக்கப்பட்ட அந்த மகளை எடுத்து ஆண்டவர் அந்த ஜனத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். அதே போல இந்த நாளில் ஒருவேளை இதுவரைக்கும் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்காம யாராவது இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அந்த அன்பை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா என் வாழ்க்கையில் கடந்து வாங்க, என் உள்ளத்துக்குள்ளே கடந்து வாங்க. எங்களுக்கு தலைமுறையில் இருந்த சாபங்களெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து நான் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் ஆண்டவர் என்னை மாற்றுங்க என்று ஆண்டவர்கிட்ட கேட்போம். அவரோர் அவரோருக்காக மாத்திரம் கேளுங்க, ஏசப்பா என் வாழ்க்கையில் கடந்து வாங்கப்பா, இருளாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் மாறி போகட்டும் ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு என்னை ஆசீர்வாதமாக மாற்றுங்கப்பா, என் ஜீவியத்தில் கடந்து வாங்க. ஒரு வெளிச்சம் என் உள்ளத்தில் கடந்து வரட்டும், ஒரு வெளிச்சம் என் வாழ்க்கையில் கடந்து வரட்டும். அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக என்னை மாற்றுங்க என்று அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து அந்த பாடலின் அடியை பாடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீர் இயேசு வந்தை இழைப்பார. பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயிருந்தார், கடுந்தோய் நீங்க பலரிடம் சென்றார். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயிருந்தார், கடுந்தோய் நீங்க பலரிடம் சென்றார். நம்பிக்கை இழந்தான் இயேசுவை கண்டார், நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகமடைந்தார். நம்பிக்கை இழந்தான் இயேசுவை கண்டார், நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகமடைந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீர் இயேசு வந்தை இழைப்பார. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீர் இயேசு வந்தை இழைப்பார. நாலு நாளாயிட்டு தாரும் என்றார், நம்பிக்கை விடாதே அவர் பிழைப்பார் என்றார். நாலு நாளாயிட்டு தாரும் என்றார், நம்பிக்கை விடாதே அவர் பிழைப்பார் என்றார். கவலைப்பட்டார் இயேசு தண்ணீர் விட்டார், மறைந்தவன் உயிரிலே எழச் செய்தார். கவலைப்பட்டார் இயேசு தண்ணீர் விட்டார், மறைந்தவன் உயிர்த்து எழச் செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீர் இயேசு வந்தை இழைப்பார. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீர் இயேசு வந்தை இழைப்பார. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுமி நின்று
ஒவ்வொருத்தரும் பக்கத்தில் இருக்கவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. யோபு தன் சிநேகருக்காக வேண்டிக் கொண்ட போது தேவன் என்ன செய்தார், அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அந்த நேரத்தில் தயவு செய்து எல்லாரும் அவரோரு அவங்க கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் அவரோர் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஆண்டவரே இந்த சகோதரிக்கு என்ன கஷ்டமோ என்ன வாஞ்சிக்கிறாங்களோ அதெல்லாம் அந்த நாளில் கொடுங்க, அந்த கஷ்டம் எல்லாம் மாற்றி போடுங்க என்று தயவு செய்து ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஜெரால்டு முன்னால் வந்து ஜெபித்து இந்த நாளையும் செய்தியை முடித்து வைப்பாங்க. ஜெரால்டு வாங்க. தயவு செய்து எல்லாரும் தயவு செய்து அடுத்தவங்களுக்காக உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்காக கிருபியாய் ஜெபம் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் சிறையிருப்பை தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவரோர் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்காக, கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே என் புருஷனுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் கஷ்டம் இருக்குதோ எனக்கு தெரியாத, ஆண்டவரே அவருக்கு தேவையான கிருபைகளை தாங்க, சுகத்தை தாங்க என்று கேளுங்க. கணவன் மனைவிக்காக கேளுங்க. அவள் பலகீன பாண்ட ஆண்டவரே, அவளுக்கு மனசில் என்னெல்லாம் வேதனைகள் இருக்கும் அந்த நாள் அதெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி அவருக்காக கேட்கும்போது நிச்சயமாகவே தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளில் கட்டளையிடுவார். நிச்சயமாகவே ஒரு இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்ட பிரவேசிக்க பண்ண தேவன் நிச்சயமாகவே பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கடந்து வர தேவன் கிருபை செய்வார். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா சபையா இதோவும் சமூகத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே தேவரே எங்களுக்கு மனம் இறங்கவே இறங்கும்படியா நாங்கள் பார்க்கிறப்பா தேவன் நாள் ஆண்டவரே சபையில் ஆண்டவரே ஓ சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறப்பா. ஆண்டவரே சபை ஒரு மனதோடு இருக்க தேவன் கிருபை செய்யுங்கப்பா. அவங்க குடும்பம் போல எங்கள் சபை மாறதேவன் கிருபை செய்யுங்கப்பா. இந்த ஆண்டவரே இந்த தேசத்தில் ஆண்டவரே ஆண்டவரே கத்தரை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஓ ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை மூலம் சபை மூலம் ஆண்டவரே உயர்த்துகிற பிள்ளைங்களை மாற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சபை இன்னும் வளரதேவன் கிருபை செய்யுங்கப்பா. சபையில் ஆண்டவரே ஓ ஹாலேலூயா பிரிவினை கொண்டு வருகிற எல்லா அந்தகார இருளை நசனாக இயேசு நாமத்தில் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஐயா. ஒரு குடும்பம் போல எல்லோரையும் பார்த்த ஆண்டவரே ஒவ்வொரு குற்ற ஒருவர் மன்னித்த ஆண்டவரே ஒரு குடும்பம் போல உண்மை உயர்த்துகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும்படியா நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே தகப்பன் அன்றி செலுத்துறப்பா. நீ நல்லவர் 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 ஐயா. இம்மட் ஆண்டவரே ஆண்டவரே ஒரு பிள்ளையை தோளில் சுமந்து வருவது போல எங்கள் சபையை சுமந்து வந்திரையா, சபை பிள்ளைகளை சுமந்து வந்திரையா. நாங்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் தலையை நிமிர்த்து கொண்டு வருகிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. தேவண்ட பார்வை எங்கள் மேல் இருக்கிறபடி அளவுக்கு நன்றி செலுத்துறப்பா. தகுதி இல்லாதவர்கள் தான் ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே மனதுருக்கமுள்ள கிருபை ஆண்டவரே மனதுருக்கமுள்ள கண்கள் ஐயா எங்கள் சபையில் இருக்கபடியா உமக்கு நன்றி செலுத்துறப்பா. நீர் விரும்பினதை நீர் செய்ய நினைத்ததை எங்கள் மூலம் இந்த அஜுமான தேவன் செய்வீர் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவர் முற்றிலுமாய் நம்புகிறோம் ஐயா. தேவன் பலத்த காரியங்களை பெரிய காரியங்களை அஜுமான ஆண்டவரே இந்த சபையை கொண்டு செய்வேன் என்று வாக்குத்த பண்ணுகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துறப்பா, நன்றி செலுத்துறப்பா. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே ஓ நீர் பயப்பட சொல்லுபடியா, யாக்கோபின் சிறு பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, காரியங்களை கண்டு திகையாதே, உன்னோடு நான் கூட இருந்து பலத்த காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறபடி அளவுக்கு நன்றி செலுத்துறப்பா. எங்கள் சபை மூலம் ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்வீர் ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துறப்பா. இப்பொழுது கூட ஆண்டவரே பிள்ளைகள் செபித்து கொண்டது போல ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே ஓ மனம் இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறப்பா, கணவன் மனைவிக்காக செபிக்கிறப்பா, தேனியர்க பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறப்பா. தேவ வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. எந்த ஆண்டவரே ஓ அலலிய குறைவுள்ள பிள்ளைகள் வாழ்க்கையில காணப்பட்டாலும் இப்பொழுது ஒரு நிறைவான ஆசுவாதம் ஓ ஹாலேலூயா ஓ எங்கள் சபையில பெருகி வரும்படியா நாங்கள் செபிக்கிறப்பா. எல்லா தரித்திரங்களும் மாறுவதாக, எல்லா சமான குறைவுகளும் மாறுவதாக ஆண்டவரே. சத்துரு கொன்வாட்ட கொண்டு வருகிற எல்லா ஆண்டவரே எல்லா விக்கினங்களும் ஆண்டவரே நசனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது மாறும்படி நாங்கள் செபிக்கிறோம். சபையில ஒரு ஆசீர்வாதம் இப்பொழுது பெருக்கெடுத்து ஓடட்டும் ஐயா. எல்லா தடைகளும் மாறட்டும் ஐயா, எல்லா கடன் பிரச்சனைகளும் மாறட்டும் ஐயா, எல்லா சமான குறைகளும் மாறட்டும் ஐயா. ஒற்றுமை நாவை கட்டளையிடுவீராக, பெரிய காரியங்கள் சபையில் நடப்பதாக. தரித்திரங்கள் மாறட்டும் ஐயா, ஓ கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா, அன்றர் வேலை பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா, விசா பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா, கம்பெனி பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா. தேவன் அற்புதங்களை செய்வீராக. முது பிள்ளைகளை ஒருபோதும் நான் பிக்கப்படுத்த விட என்று சொன்னீர் ஆண்டவரே. பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே சம்பூர்ணமாக இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறப்பா. தேவ வல்லமை கடந்து வருகிறப்பா, தேவ வல்லமை கடந்துப்பா. விசுவாசிக்கிற யாவனும் பெற்றுக்கொள்ளும் சின்னபடி ஆண்டியப்பா. தாகத்தோடு தேவ சமுத்திருக்கிற பிள்ளைகள் அனைவரும் பெற்றுக்கொள்வது சின்னபடி ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவர் நோக்கி முறையிடுற பிள்ளைகளுக்கு திக்குறலை தேவன் கேட்கும்படியா நான் செபிக்கிறப்பா. ஒரு அற்புதம் நடப்பதாக. என்னென்ன ஆவலோடு என்னென்ன இயக்கத்தோடு
பிள்ளைகளும் சமூகத்திலே ஆண்டவரே கண்ணீர் விடுகிறாளோ, அந்த கண்ணீருக்கு இப்பொழுதே பரலோகம் திறக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். பரலோகம் திறக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். ரூத்தரவு அருள்வீராக. ஒரு ஆண்டவரே, ஆண்டவர் உதவி, ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஒரு உதவி, ஒரு உதவி, பரலோகம் திறந்து ஒரு உதவி, ஒரு உத்தரவு இப்பொழுதே எங்கள் சபையில ஆண்டவரே பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனுடைய செய்தபடியால் நன்றி செய்திருப்பா. சபை இன்னும் வளர்ந்து பிறகு கிருபை செய்யுங்கப்பா. சபை நடத்த பிள்ளைகளை ரத்த கூட மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். ஒருபோது சத்ரு ஆண்டவரே கண்ணம் வைக்காதபடி ஆண்டவரே சபை தரலை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஜெபிக்கிறோம். சபை உன்னு செய்கிற ஓர் பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே சோழர்கள் மேலும் தேவ கரம் குடல் நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோல் ஆண்டவர் சாமியை பிரதற்கு அப்பா கணங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ வருமானதோடு சபை கணங்கள் ஜெபிக்கிறப்பா. அந்த சாமி அப்பா கணங்கள் ஜெபிக்கிற ஒரு மனதோடு கைகள் ஓர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. என்ன பலகீனமா இருந்தாலும் சரி இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் இரத்தம் சகல வியாதியின் சுகமாக்கும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறபடி ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே இரத்தத்துள்ள வல்லமை கடந்து வந்து மகனை தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமியோட அப்பாவை தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மகன் எந்த படுக்கையில் இருந்தாலும் சரி உமது இரத்தம் இப்பொழுது ஆண்டவரே நஸ்னாக இயேசுவின் இரத்தம் இப்பொழுது ஆண்டவரே ஒரு சுகத்தை உண்டு பண்ணும்படி கட்டளை கொடுக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ வல்லமை கடந்து வருவதாக, தேவ கிருபை கடந்து வருவதாக, தேவ இரக்கம் கடந்து வருவதாக ஆண்டவரே ஒரு வல்லமை கடந்து வந்து ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறப்பா. இரத்த காலத்துக்குள்ளே மகனை மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. உச்சித்த உள்ளம் காலருக்கு ஆண்டவரே இயேசுவின் இரத்தம் தெளிக்கிறப்பா. ஒரு சுகம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. சபை இன்னும் வளர்ந்து பெருகிறது கிருபை செய்யுங்க. எல்லாவற்றிலும் மேலாக ஆண்டவரே சபையாய் ஒரு நாள் ஆண்டவரே ராஜ்யத்தில் வரும்போது ஆண்டவரே ஒரு ஆடு கூட ஆண்டவரே விலகி போகாதபடி காண்டவரே முழு மொத்த ஆடாய் ஆண்டவரே ஆண்டவரே இந்த பரலோகத்தில் நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு இங்கே சபை கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தும் கரங்களை போடுங்க இயேசு முடிச்சு நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை ஆசீர்வித்து உன்னைக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபியாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடக்கவர். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே உம்முடைய நாம் பிரசப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்கிறது போல பூலோகத்திலையும் செய்யப்படுவதாக. எங்களும் ஆர்த்தங்களை தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமையை எடுத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கு முடிவுகளே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் முக்கியமாக ஆண்டவர் நமக்கு தானமாய் தந்த பிள்ளைகளோடும் என்றென்னும் தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவதுமே உடைய பிரசனத்தை ஸ்தோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் சே சகல பொருளை மறவாதே.